அதே மாதிரி உலகளாவிய அளவில் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அமெரிக்காக்காரன் பண்ணாத சரியா இஸ்ராத்தை அழிக்கிறதுக்கு இங்கிலாந்தோட சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் நீ ஆட்டம் போட்ட, ஆப்கானிஸ்தானே அழிச்ச, ஒரு உசாமா பின் லேடன் பேரை சொல்லி இங்கிலாந்தும் அமெரிக்காவும் நீ வந்துக்கிட்டு கூட்டணி போட்டியே, என்ன ஆச்சு? அமெரிக்காவில் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி எப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்றது? எல்லாம் தேவாலயங்கள் எல்லாம் பள்ளிவாசலாக மாறிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருடமும் எக்கச்சக்கமான தேவாலயங்கள், ஆள் இல்லை அங்கே வந்துக்கிட்டு ஜெபம் நடத்துவதற்கு. எல்லாத்தையும் முஸ்லீம்கள் பெருகிட்டு போறாங்க, தொழுகிறதுக்கு இடம் இல்லை. தேவாலயத்தை ஃபுல்லாக வித்துட்டு போறாங்க, பள்ளிவாசலாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நைட்டு கிளப்புகள் ஃபுல்லாக பள்ளிவாசலாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். தேவாலயமாக வித்து தேவாலயத்தினுடைய டைப்ல இருக்கு, உள்ள பள்ளிவாசல் வந்துகிட்டு இருக்கு. என்னடா தேவாலயம் தான் பார்த்தா பள்ளிவாசல் போட்டு உள்ள போய் தொழுதுட்டு வந்துகிட்டு இருக்காங்க மக்கள். அப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். அமெரிக்காவில் வளர்ந்து வரக்கூடிய மதத்துல இப்ப வந்து கிறிஸ்தவ மதத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய மதமாக இஸ்லாம் வளர்ந்து வருகின்றது, உருவெடுத்துள்ளது. எல்லாம் புள்ளி விவரங்கள் வந்துருச்சு, எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி வெளியிடுகின்றார்கள். கண்கூடாக பார்க்கின்றோம். முஸ்லிம்களுடைய அந்த பெருக்கம் அதிகமானதன் காரணமாக பக்ரீத்துக்கு அரசு விடுமுறை விடக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியெல்லாம் ஏற்படுத்துறான். இதெல்லாம் நினைச்சு பார்த்தோமா? பன்னிக்கறியை தின்று கொண்டிருந்தவர்கள் ஹூ இஸ் யுவர் டேடின்னு போட்டுக்கிட்டு தெரு தெருவா வந்துக்கிட்டு பஸ் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஹூ இஸ் யுவர் டேடினா யார் உங்க அப்பன்னு அர்த்தம்? என்ன ரோட்டில் போகிறவனு உங்கள் அப்பன் பேர் தெரியணுமா? வா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி எப்படியா அவங்க அப்பனை கண்டுபிடிச்சிடுறேன்ட்டு அப்படி ஒழுக்க கேட்டின் பக்கம் போய் கொண்டிருந்தவர்களை இஸ்லாம் ஆட்கொள்கின்றது. நீ அழிக்கணும்னு நினைச்ச ஒரு உசாமா பின் லேடன் பேரை சொல்லி இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள் என்று சொல்லி நீ படம் காட்ட நினைச்ச அல்ல. எப்படி வளர்த்தெடுக்கிறான் பார்த்தீங்களா? ஹலால் உணவு சாப்பிடுவர் பன்னிக்கறியை திண்டு வளர்ந்தவர்கள் ஹலால் உணவு சாப்பிடுவதற்காக வரிசையில் நிற்கின்றார்கள். கிட்டத்தட்ட லைன் எடுத்து போட்டிருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய லைன் நிற்கிது ஹலாலான அடிப்படையில் சாப்பாடை சாப்பிடுவதற்கு. அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியெல்லாம் அமெரிக்காவில் ஏற்படுத்தினானா இல்லையா?